இந்தியன் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்தியன் பேங்க்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இந்தியன் பேங்க் துணை நிறுவனங்களில் வந்து டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 19 வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 19 வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா மெர்ச்சன்ட் பேங்கர், ரிசர்ச் அனாலிஸ்ட், சிஸ்டம் ஆஃபீஸர், எஸ்ஓ டீலர், எஸ்ஓ ட்ரெயினி, இந்த மாதிரி வேரியஸ் ரெக்யூர்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்டினேஷனுக்கு ஏற்றாப்புல வந்து மாறுது. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா 10th எம்பிஏ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இந்த ஜாப் வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக சிஸ்டம் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஇ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி பிரான்ச், ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸோ இந்த பிரான்ச்சில் எது படிச்சிருந்தாலும் ஓகே அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 30 இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா www.indianbankonline.com. இந்த வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி இங்கே கொடுத்துருக்க அட்ரஸுக்கு வந்து நம்ம அனுப்பணும்.